திருவேற்றியூர் எனக்கு புதிதல்ல. என்னுடைய நடன ஆசான் எனக்கு ஒத்திகை கொடுக்கும் பொழுது இந்த கோவிலில் என்னை ஒரு மாதம் நிதமும் ஆட வைத்திருக்கிறார். அப்பொழுது எனக்கு வயது 14-15 இருக்கும். இங்கே என்னுடைய கால்கள் உறுதியானது. இங்கே இந்த இடத்தில் நடனமாடித்தார். இன்று இங்கு மீண்டும் நடனமாட வந்திருக்கிறது மக்கள் நீதி மய்யம். இவர்கள் காவல்துறை அதிகாரியாக இங்கே வலம் வந்தவர். இன்று உங்கள் பிரதிநிதியாக மீண்டும் வலம் வரவிருக்கிறார். நான் இவரை ஏன் பேச வச்சேன்னா, இந்த தொகுதியை பகுதியை நன்கு அறிந்த ஒருவரிடம் உங்களை பற்றிய ஆதங்கமும் கோபமும் என்னை போலவே எனக்கு நிகராகவோ அல்லது என்னையும் விஞ்சிய கோபம் இவருக்கு இருப்பதனால் இங்கே இவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பணிபுரிந்த இவருக்கு இந்த பகுதியை கொடுத்ததற்கு காரணம், இங்கே 15 வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் பணிபுரிந்திருக்கிறார். மீண்டும் இங்கே வருவார். உங்களை உங்களுடன் செவிசாய்ப்பார். ஏன் அவரை பேச விட்டேன்னா, நீங்க பேசுறதையும் அவர் கேட்டு எங்ககிட்ட சொல்ல போறாங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், உங்க மனச குழப்புவாங்க. ஐயா, இவங்க வந்து புது கட்சி, உங்களுக்கு புரியல, இது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ற தேர்தல் மட்டும்தான், இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு போட்டுட்டு இவங்களை ஒதுக்கி விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க, இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் மட்டுமே அல்ல. தமிழகத்தின் நிலை என்ன என்று பாராளுமன்றத்தில் தமிழ் குரல்கள் எழ வாய்ப்பளிக்கும் ஒரு அற்புதமான தேர்தல் இது. இதை நீங்கள் கை நழுவ விட்டு விடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாம செய்வதறியாது குழம்பி போயிருந்ததை பயன்படுத்திக் கொண்டு அரை நூற்றாண்டை கிட்டத்தட்ட கடத்தி விட்டார்கள். அது இனி நடக்கக்கூடாது. விழித்திருங்கள், பொறுத்திருக்காதீர்கள், பசித்திருங்கள். தயவு செய்து அதற்கான ஏழ்மை இருந்தால் போராது, அறிவு பசியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏழ்மையை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். ஏழ்மையை காட்டி காட்டித்தான் அவர்கள் பணப்பைகளின் வீக்கத்தை அதிகப்படுத்த முடியும். வெக்கமே கிடையாது. அவங்க என்னை பார்த்து நீ அரசியல்வாதி இல்ல, நீ வெறும் நடிகன்கிறாங்க. முந்தான நேத்து வரையில எங்க எங்ககிட்ட ரைடு விடுங்க பாப்போம், ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன விட தைரியமா குரல் கொடுக்கிறாரு. இவர் நேர்மையான ஆளு தான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மை என்னவென்றால், என்னை விட பெரிய நடிகன் அவர். நேர்மையின் காரணமாக அவரை விட பெரிய அரசியல்வாதி நாங்கள். இதை மறந்து விடாதீர்கள். உங்களின் நேர்மையை பிரதிபலிக்கும் பிரதிநிதிகள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களை வாழ விடுங்கள், வேலை செய்ய விடுங்கள். தமிழகம் மாறுகிறதா இல்லையா பாருங்கள். எங்களுக்கு வேலை செய்யும் வாய்ப்பை, எங்களுக்கு நாற்காலி தேவையில்லை. நாங்கள் அமரப்போவதில்லை, நடந்து கொண்டே இருப்போம். நாங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் கனவைகளை எல்லாம் நடத்தி காட்டும் வரை நடந்து கொண்டே இருப்போம். இந்த நாற்காலிகள் அங்கேயே இருக்கட்டும், எங்கள் உடல் சாயாது அதன் மேல். நீங்கள் பாருங்கள், இனி தமிழகம் சாயாது, அதற்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பிரகடனத்தில், தேர்தல் பிரகடனத்தில் யாரும் சொல்ல வாய்க்கூசும் பயப்படும் விஷயத்தை சொல்லி இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 வருடத்திற்குள் ஒவ்வொரு தமிழக வீட்டிலும் குடி தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது கடமை. இதை நாங்கள் முதல் வேலையாக எடுத்து செய்ய போகிறோம். எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள். நாளை நமதே. மாவட்ட பொறுப்பாளர் திரு மோகன் மற்றும் எங்க பகுதி தொகுதி பொறுப்பாளர்கள்
எல்லோரும் உழைத்துக் கொண்டே இருக்கும். நம்ம சகோதரர்கள் ஒரு சில பேரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் அது இங்கே நடக்க கூடாது. மோகன் பாத்த, மோகன், இது மக்களுக்கு எதிர்க்க நான் விட்டுருக்கிற சவால். நீங்கள் உங்களிடம் நான் கேட்பதெல்லாம், தயவு செய்து உங்கள் ஓட்டுகளை விலை பேச விடாதீர்கள், விலை பேசி விடாதீர்கள். ஏன்னா அது நடந்திருக்கு ஒரு வாட்டிங்க, மறுபடியும் அதை நிகழ்த்தி காட்டாதீங்க தயவு செய்து. ஏன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க, உங்ககிட்ட இருந்து திருடின பணத்துல பெரிய பெரிய மூட்டையா கட்டி பாத்தீங்களே பேப்பர்ல, பெரிய பெரிய மூட்டையா கட்டி அதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது வந்து சில்லறைதான். நீங்க வாங்குற பணத்தை அஞ்சு வருஷத்துல வகுத்து இருங்க, இருங்க அஞ்சு வருஷத்துல, அஞ்சு வருஷத்துல இருங்க ஐயா, இருங்க. இல்ல இல்ல, நான் உங்க தெய்வம் இல்ல, ஊழியம். அதனால என்ன அப்படி கூப்பிடாதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு அவங்க கொடுக்கற பணத்தை அஞ்சு வருஷத்தால 365 நாள் வருஷத்துல அதை வகுத்து பாருங்க. ஒரு நாள் சாப்பாட்டு கூட ஆகாது. உங்க வாழ்க்கையை அஞ்சு வருஷத்துக்கு அதுக்காக விக்கணுமா? நீங்க நினைச்சு உழைச்சீங்கன்னா அது மாதிரி 1000 மடங்கு சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பை மக்கள் நீதி மையம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு நீங்கள் துணிந்தால், அதற்கு தயாராக இருந்தால் நாளை நமதே. மற்ற இடங்கள் இதை விட அழகான இடங்கள் சென்னையில் இருக்கலாம், ஆனால் சென்னையின் உயிர் இங்கே இருப்பதாக நான் நம்புகிறேன். உழைப்பாளர்கள் வாழும் இடம் இது. இதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. அதை செய்ய வந்திருக்கிறோம். ஆமா, அதை செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்களே அப்படின்னா, எங்க அளவு கோபத்தோட அவங்க வரல. எங்க கனவு வேற, அவங்க கனவு வேற. நாங்க வேற எங்கேயோ, இவரும் சரி, இவர் ஒரு ஏடிஜிபியா இருந்தவர், போலீஸ் அதிகாரி, நேர்மையான அதிகாரி. உழைத்து களைத்து ஓய்வாய் இருக்க வேண்டிய நேரத்தில் உத்வேகத்துடன் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார். இங்கே இந்த பகுதி அவருக்கு தெரிந்த பகுதி, ஆட்களையே தெரியும், முகம் பார்த்து அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு நபர் இங்கே இருக்கிறார். போலீஸ் அதிகாரி இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். என் மக்களை, என் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோபத்துடன், ஆதங்கத்துடன் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒன்னே ஒன்று சொல்லியிருக்கங்க, இங்க வந்து எப்பவோ ஒரு வாட்டி எலெக்ஷன் நேரத்தில் வந்து உங்க காலை பிடிச்சி கட்டு போடுற மந்திரி எல்லாம் இருக்காங்க இங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, இவர் வரலைங்கிறது கம்ப்ளைண்ட் நீங்க சொன்னீங்கன்னா உடனே ஆவண செய்யப்படும். எங்கள் கட்சியில் வராம இருக்க மாட்டாரு. இந்த இடத்துலதான் வெயில் மழை பார்க்காமல் அலைந்து தெரிந்தவர் தான் இவர். இவர் வந்து வேலைக்கு சளைக்கக்கூடியவர் அல்ல. மந்திரிகள்லாம் ஏசி ரூம்ல இருக்கும் போது வெயில்ல காஞ்சே பழக்கப்பட்டவர் இவர். அதனால இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாரு, கண்டிப்பா இங்க வருவாரு. எங்கள் கட்சியில் நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதி, எங்கள் மேல ஏதாவது குறை இருக்குன்னு நீங்க சொல்லி அது நிரூபிக்கப்பட்டால் நாங்க வந்து அதை பார்த்து சம்பந்தப்பட்ட ஆளு வேலை செய்யலன்னா ராஜினாமாவை உங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி மக்கள் நீதி மையம்தான். குடும்ப அரசியல், குடும்ப அரசியல்ங்கிறாங்களே, இது வேறு விதமான குடும்ப அரசியல். இதுதான் குடும்பம், இதுதான் அரசியல். இந்த அரசியல் தான் நடந்திருக்க வேண்டும், நடக்கவில்லை. அதற்கு காரணம் நீங்களும் தான், நானும் தான். நான் தாமதமாக வந்தேன், நீங்க கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டீங்க. தயவு செய்து உங்களுடைய ஏழ்மையை காரணமாக காட்டி, உங்களுடைய குடிசைகளை காரணம் காட்டி கையில காசை வச்சு அமுக்குவாங்க. அதுக்கு நீங்க விலை போயிடாதீங்க. காரணம் ஏன் சொல்றேன்னா, அது ஒரு நல்ல வியாபாரம், நமக்கு தான் கிடைக்குதே பணம், அனுபவிக்கலாமே இப்ப அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டீங்கன்னா அந்த பணத்துக்கு நீங்க கொடுக்கற விலை உங்களுடைய அஞ்சு வருஷத்து வாழ்க்கை.
அதுக்கப்புறம் உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் கோஷம் போட்டு என்னாச்சுங்க நீங்க சொன்ன வாக்குறுதிகள் தானே, பணம் வாங்கல பேசாதேம்பாங்க. அப்படி நீங்கள் இந்த முறை மாட்டக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுக்கிற பணம் தாத்தா பாட்டி சொத்துல இருந்து பிரிச்சு உங்களுக்கு எடுத்து கொடுக்கலீங்க. உங்க பணத்துல நிறைய பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு சில்லறையை உங்க மேல தூக்கி அடிக்கிறாங்க. அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல அரசை நீங்கள் தேர்ந்து எடுத்தால், நல்ல அரசை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவங்க என்ன கொடுக்கறாங்களோ அந்த மாதிரி பன்மடங்கு உங்களுக்கு வந்து சேரும். இந்த 5 வருஷத்துல அவங்க கொடுக்கற இந்த 5000 ரூபாய 5 வருஷத்துல வகுத்து பாருங்க. ஒரு நாள் ஒருவேளை சாப்பாடுக்கு பத்தாது அந்த பணம். அன்னைக்கு வருதுன்னு ஏமாந்துடாதீங்க. உழைப்பில்லாமல் வாழ்க்கை இல்லை. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. இது நாமெல்லாம் கேட்டு பழகிய பாடல், கேட்ட வரிகள், ஆனால் வாழ்க்கையில் பழக மறந்த வரிகள். அவங்க எல்லாவற்றையும் மக்களையும் மறந்தார்கள், அவர்கள் தலைவர்களையும் மறந்தார்கள். தன் வியாபாரத்தை பார்த்து கொண்டு இங்க இருக்கிற மக்களை எல்லாம் சொரண்டி சுவிஸ் பேங்க்ல வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் என்னத்துக்கு விட்டு வச்சிருக்கீங்க? நீங்க அப்புறப்படுத்துங்கள், நல்ல கட்சியை தேர்ந்தெடுங்கள். இந்த சின்னம் உங்களை தேடி வரும். எல்லாருக்கும் சொல்றேன், அதாவது எவ்வளவு கோபம் இருந்தா இவ்வளவு உங்களை மாதிரி நானும் நடுத்தர்கள் வந்து நிக்கிறேன். நம்ம எல்லாரும் நிக்கிறோம் இங்க. அதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பாருங்கள். எங்கள் மௌரியா அவர்கள் இந்த இடத்தை மாற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்திற்குள் இதை மாற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு காரணம் ஆசை மட்டும் இல்லைங்க, செயல்முறை தெரியும் அவருக்கு, கவர்னன்ஸ் தெரியும், செய்து பழகியவர். அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும். உங்கள் பகுதி முன்னேற இவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும். இதுக்கு முன்னாடி இங்க ஓட்டு கேட்டு வந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கேண்டிடேட்டை கும்பிட வச்சுக்கிட்டு சில மாதிரி நிறுத்துவாங்க, அவங்கள பேசவே விட மாட்டாங்க. இங்கே நாங்கள் தொண்டர்களை உருவாக்கவில்லை, தலைவர்களை உருவாக்குகிறோம். நாளை இது போன்ற ஒரு தலைவன் இங்கிருந்தும் வர வேண்டும். அதற்கு ஆவண செய்வார் எங்கள் மௌரியா. இங்கே மட்டும் பேச மாட்டார், உங்களுடனும் பேசுவார். நீங்கள் பேசியது என்ன அந்த உரையாடலை எனக்கு எடுத்துட்டு வந்து சொல்லுவார். இப்படித்தான் இயங்க போகிறது இந்த கட்சி. இதை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை. இது உங்கள் கட்சி, உங்கள் ஆட்சி, உங்கள் ஆட்சி. மறந்து விடாதீர்கள், இது உங்கள் சின்னம். நாளை நமதே.